ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன நிலமையில இருக்கீங்கன்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேட்கணும். ஆமாம், ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு. நான் வந்து 11th, அதனால் பார்த்தீங்கன்னா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். வீடியோவோட குவாலிட்டி படுமொக்கையாக இருக்கும். காரணம் என்னடான்னா, இன்னும் அரை மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த அரை மணி நேரத்தில் ஒரு வீடியோ எடுத்தே தீரணும் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ அவசரமாக ஒரு ப்ராப்பர் லைட்டிங் கூட இல்லாமல் மட்டமான ஒரு செட்டிங்கில் உட்காந்து நான் வீடியோ பண்ணிருக்கேன். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். வீடியோ இதுக்கப்புறம் வரது பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு நான் நிச்சயமாக சொல்லவே மாட்டேன். அதே சமயத்தில் கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான், ஏன்னா வீட்டுக்கு வந்து ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்கிற 1 ஹவரில் படுக்க மட்டும்தான் டைமாக இருக்குது, வேறு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சாமா ஒர்க்கு, என்னால் வந்து வீடியோ பண்ணுறதை பற்றிலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது மணி 10 ஆகிட்டு தூங்கணும் அப்படின்னு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொடுக்குறாங்க. முதல் வாரம் ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க, யாரும் நம்பிடாதீங்க, அப்படிலாம் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. முக்கால்வாசி இடத்துல ஃபஸ்ட்டு பீரியட் மட்டும் நல்லா வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அடுத்த பீரியடில் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அசைன்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே காலைல ஃப்ரெஷ்ஷாக பழம் மாதிரி போகிற நம்மளை அப்படியே புழிஞ்சு சக்கையாக தான் வந்து சாயங்காலம் வந்து வெளில அனுப்புகிறாங்க. வந்து நடப்போன மாதிரி ஒரு ஜாம்பி மாதிரி தான் வந்து உட்காந்து எழுத வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் சனிக்கிழமை வர 6 நாள் தொடர்ந்து. எனக்கு இந்த இடத்துல ஒரு சுமக் பர்னிங் என்னன்னா, எங்களோட அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்க ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் போட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில 11th படிக்கிற பசங்களாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறானுங்க. எங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்குது ஒரு கிளாஸுக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நிச்சயமாக 6 நாள் ஸ்கூல் போய் தான் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறியாகுதுன்னு சொல்லணும். அதெல்லாம் தாண்டி இல்லை டெய்லி வீடியோ போடணும், இல்லைனா நீ வந்து அடிக்கடி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒருவேளை நான் டெய்லி வீடியோ இல்லைனா வந்து வீக்லி வந்து நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன்னு வைங்க. எனக்கு மிஞ்சதுதான் படுத்து என்ன பண்ண போற அத சொல்லு அப்படின்னா, கடவுள் புண்ணியத்துல வந்து ஏதோ இந்த குவாரண்டைன்ல இந்த லாக்டவுன்ல வந்து அப்பப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தது அன்பாக்ஸிங் வீடியோவா எடுத்து வைப்போம், என்ன அளவுக்கு அதை என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் வீடியோ எடுத்தேன். கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த டைமில் தொடர்ந்து அன்பாக்சிங் வீடியோவை போட்டால் நீங்களும் டென்ஷன் ஆயிருவீங்க. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த லாக்டவுனில் நிறைய தடவை அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்தேன். இந்த வீடியோ போட்டுட்டு அடுத்து அன்பாக்சிங் போடுவோம், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அடுத்து அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே தள்ளி போயிட்டு இப்போது என்னைக்கிட்ட கிட்டத்தட்ட 2-3 அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணணும், பார்ப்போம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். செட்டப் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப்பு, அந்த பர்ஃபெக்ட் லைட்டிங்லாம் வைக்கிறதுக்கு. இங்கே எனக்கு கிடச்சதே மொத்தமே 1/2 மணி நேரம் தான். இதுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் கிடைக்கிற அந்த 1/2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். வீடியோ வந்து ஸ்கூல் டேஸில் வந்துச்சு அப்படின்னா 6 மணிக்கு மேலே அது மாதிரி ஈவினிங் டைமில் தான் வரும். இதுவே வீக்கெண்டு அப்படின்னா, அதாவது லீவ் டேஸ், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அப்பயும் போல் நம்ம வழக்கம் போல் அப்லோட் பண்ணுற டைம், அதாவது அதான் உங்களுக்கே தெரியுமே எந்த நேரத்தில் அப்லோட் பண்ணணும்னு நமக்கே தெரியாது. அந்த ஒரு லட்சணத்தில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு தான் வந்து பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறது, அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 3 நாள் ஸ்கூல் போனதுக்கே கண்ணில் இந்த ரத்த கண்ணீர் வருது. இன்னும் போக போக எங்கேருந்து என்னென்னலாம் வருமோ. சரி, அதை விடுங்க. எனக்கு தேவை எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் வைப்பு மட்டும் எனக்குள்ளே ஏறிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே நான் வந்து பேய் பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். இந்த 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு இதை நான் கொடுப்பேன். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அடுத்த வீடியோ போடுவேன். இது ஒரு அப்டேட்டுக்காண்டி சும்மா 1 நாள் வீடியோ போடாமல் இருக்கேன், பேசி தான் வீடியோ போடுவேன் தான் போடுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குரு.